எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் வீடு எத்தகைய அமைப்பை தரும், எப்படிப்பட்ட நிலையில தரும் அப்படிங்கறத இப்போது நாம பார்க்க போகிறோம். தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம், அப்பாவை குறிக்கக்கூடிய பாவகம், முன்னோர்கள், நற்பணி, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல பணி, நற்பணி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், எல்லாத்துக்கும் இதுதான் கலாச்சாரம். ஒரு மனிதன் எந்த கலாச்சாரத்தில் பிறந்தாலும் அந்த கலாச்சாரத்தில் மெய்ஞானம், தெய்வம், தெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு, எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ வழிபாடு, புண்ணியம்லாம் பேசுறோம்ல, புண்ணியம், ஆன்மீகமும் மெய்ஞானமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், ஆனா ரெண்டுக்கும் வேற வேற மாதிரியான அர்த்தங்கள் இருக்கு. ஆன்மீகம், ஆன்மீகம் திறமை, அறிவு இங்கேயும் வரும், அறிவு, நல்ல நடத்தை, நல்ல நடத்தை, அதாவது காரகர்கள், ஒன்பதாம் வீட்டு சூரியன் குரு, அறிவு, நல்ல நடத்தை, தானம் தருதல், தானம் செய்தல், பிச்சை எடுக்கிறது இல்லை, நீங்க தானம் கொடுக்கிறது, கொடுக்கும் தன்மை, இதெல்லாம் இங்கதான், நீங்க நல்ல தானவானா கொடுக்கும் தன்மை. அன்பு மாணவர்களே, இதை கொஞ்சம் எழுதிக்கணும், இது எல்லாமே, இது பெருங்கோணம் என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான வீடு. பெருங்கோணம், இந்த இடத்துலதான் வருவாங்க, குருநாதர் அவரிடம் உபதேசம், அவரிடம் உபதேசம், தவம், தியானம், இது போன்ற அமைப்புகள் இல்லை, செல்வம், பணம், இதுதான் 2 9 11 சொல்லிடுறமே, பணம், தனம், லாபம், அதனால் அடையக்கூடிய பாக்கியம். ஆக ஒன்பதாம் பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட முதல்ல வந்து ஒன்பதாம் பாவகம் மேஷ லக்னத்துக்கு வந்துடும். தர்மம், தந்தை, பாக்கியம், முன்னோர், தந்தைன்றதுல தந்தையோட சொத்தும் வந்துடுது, முன்னோர், தானம், ஆன்மீகம், மெய்ஞானம்னு கூட சொல்லலாம், ஆன்மீகம், தெய்வப்பணி, உயர் சொகுசு, உயர் சொகுசு, தர்மம், தந்தை, பாக்கியம், முன்னோர், தானம், ஆன்மீகம். தானம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, தானமும் தர்மமும் ஒன்றுதான் இல்லையா, தானம், ஆன்மீகம், நடத்தை, நீதி, வழிபாடு, கலாச்சாரம், இவைகள் எல்லாத்தையும் ஒன்பதாம் பாவகம் குறிக்கும். இந்த ஒன்பதாம் வீடு தர்மம், தந்தை, பாக்கியம், முன்னோர், தானம், ஆன்மீகம், தெய்வப்பணி, உயர் சொகுசு, நடத்தை, நீதி, வழிபாடு, கலாச்சாரம் போன்றவைகளை கட்டி காத்தல், நல்ல மனிதனாக இருத்தல், அதுவும் அதுதான், நல்ல மனுஷன் அதான் நடத்தேன்னு சொல்லிட்டோம், நல்ல மனிதன், கௌரவம், அந்தஸ்து கூட இதுதான், கௌரவம், ஒன்பதாம் வழி வலிஞ்சிருந்தா கௌரவம் கிடைக்கும், அது லக்னத்தோட சேர்ந்தது, அதான் அந்த 1 5 9 கணக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ மேஷ லக்னம், மேஷ லக்னத்திற்கு ஒன்பதாம் வீடு இங்கே குருவின் வீடாக வருகிறது. அப்ப இந்த ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்கலாம், சனி என்ன போடவே உங்களுக்கே தெரியும், கெட்டது அனைத்தும், ஆனா இது காரகத்துவம்,
அன்பு மாணவர்களே, நல்ல வீடு, நல்லது அனைத்தும் கொண்ட வீடு. இந்த இடத்துல எங்கும் கவனம் இல்லாமல், எங்கேயும் கவனத்தை செலுத்தாம இந்த இடத்துல தான் ஜோசியம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அன்பு மாணவர்களே, இந்த இடத்தில் தான் ஜோதிடம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான இடம். நல்லவைகள் அனைத்தும் கொடுக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவம். இந்த நல்லவைகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் பாவக ஆதிபத்தியத்தை, கெட்டது அனைத்தையும் கொடுக்கக்கூடிய சனி மேற்கொண்டு அதிபதியாகும் பொழுது என்ன தருவார்? நல்லவைகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய, ஒரு கெட்டது கூட இல்லாத இந்த ஒன்பதாம் பாவகத்துல ஒரு நல்லது கூட இல்லாத சனி இதற்கு வரும்போது, இதுதாங்க ஜோசியம். இதைத்தான் வந்து லாட்டரல்னு சொல்றோம், முரண்பாடுகள்னு சொல்றோம். இதை நான் வேற மாதிரி கூட சொல்றேன் இல்லையா, மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தையும் ஒவ்வொரு நொடியும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய கோச்சார அமைப்பையும் இணைத்து சொல்லப்படுவது பலன்கள். குருவும் சுக்கிரனும் இணையவே முடியாத எதிர்த்தன்மையுள்ள கிரகங்கள். இந்த குருவும் சுக்கிரனும் ரெண்டு பேரும் சண்டை, ஆனா குரு தருகின்ற புத்திர சுகத்திற்கு சுக்கிரன் தர வேண்டிய காமம் மிக மிக அவசியம். சேரவே முடியாத இருவர் இணைகின்ற அமைப்புல தான் குழந்தை வருது. அதை போலவே ஜோதிடம் ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்த முரண்பாடுகளை மட்டும் எங்கே மனதில் தேக்கி, நல்லவைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் பாவகத்திற்கு கெட்டதுகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய சனி அதிபதியாக வரும் பொழுது, எந்த இந்த இடத்துல தான் நான் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை கொண்டு வந்து எனக்கு பரம்பொருள் தந்த ஒரு சின்ன அறிவை கொண்டு சில விஷயங்களை பிரித்து இதை வந்து விளக்குறேன். இவ்வளவு காலமாக அறியப்படாத விஷயங்களாக இருந்த சூட்சும வலு அப்படி இப்படின்னு இங்கே தான் கொண்டு வந்துடுறேன். ஒன்பதாம் பாவத்தில் குரு இருக்கும்போது இத்தனை விஷயங்களையும் சொன்னேன், எங்கே போனாலும் நல்ல விஷயங்களை போட்டேன். இப்போ சனியை பாருங்க, கெட்டது அனைத்தும் வேலைக்காரன். சனிக்கு உயிர் காரகத்துவம் வேலைக்காரன். இரும்பு, பழையது, மோசம். இரும்பு, பழையது, மோசமானது. வேற என்ன? குப்பை, துக்கம், கழிவு, நாற்றம். ஏயா நல்லதே இல்லையாயா? சுபத்துவமானால் ஆன்மீகம், மருத்துவமனை, டாக்டர் இல்லை மருத்துவமனை, விவசாயம், கால்நடை, கிரஷர், கருப்பு, கருப்பு, குடி, குடி, சாராயம், தான் மது, மதுன்னு போட்டலாம். இயல்பாக இருக்கும் பொழுது, இயல்பாகனா என்ன, ஆட்சி உச்சமாக இருக்கும்போது அப்படி ஒன்றும் இதை மட்டும் செய்வார். பாவத்துவமாக இருக்கும் பொழுது ராகுவோடு சேர்ந்து, அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து செவ்வாயோடு இருக்கும்போது மோசமான பாவத்துவமான மோசமான வேலைகளை செய்வார். சுபத்துவமாக இருக்கும்போது ஆன்மீகம், இதே விஷயத்துல குப்பையில காசு கொடுப்பார், விவசாயத்துல காசு கொடுப்பார், கிரஷர்ல காசு கொடுப்பார், கருப்புல காசு கொடுப்பார், கருப்பு போட்டனா கருப்புல சரக்குல காசு கொடுப்பார். அப்ப கூட வெளியே சொல்ல கூச்சப்படுகின்ற தொழில், கூச்சத்தொழில், டாய்லெட்ல காசு கொடுப்பார், ஹார்ட்வேர் அவர் தான். ஹார்ட்வேர்ல என்ன பண்றாங்க, டாய்லெட் சமாச்சாரங்கள், பாத்ரூம் கப்பு, பிளம்பர், பிளம்பர் அவர் தான். சிம்ம லக்னத்தின் செவ்வாய், செவ்வாய், செவ்வாய் சகோதரம், கோபம், வீரம், வேகம், சுறுசுறுப்பு, மருத்துவம், கட்டிடம், ஜிம், விளையாட்டு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிகப்பு நிறம், இது போன்ற அமைப்புகளை செவ்வாய் என்ன பண்ணுவாரு? அப்படியே இந்த செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு இந்த செவ்வாய் அப்படியே ஒன்பதாம் அதிபதியாக வரும்போது லக்னத்தில் இந்த செவ்வாய் இருப்பது 70 மார்க், இரண்டில் செவ்வாய் இருப்பது நல்லதல்ல, ஒரு 40 மார்க்,
இங்கே சுபத்துவ வீடு ஒன்றமாக்கு ஒன்பதாம் வீட்டை சுவர் வீட்டிலிருந்து தான் பார்க்கிறார். இங்கே நான்காம் இடத்துல அவர் ஆட்சியாக இருக்கிறார். பாவர் கேந்திரத்தில் இருக்கலாம் என்பதன் அமைப்பிட 70 மார்க். இங்கே அவர் 70 மார்க்காக கொடுக்கக்கூடிய தன்மை. இங்கே சுமரின் வீட்டில் இருக்கிறார் 1.5 மார்க். ஆறாம் வீட்டில் உச்சம் மறைஞ்சு உச்சம் ஆகவே 90 மார்க். இங்கே 7ஆம் வீடு 1.5 மார்க். 8ஆம் வீடு 1.5 மார்க். இங்கே 2 மார்க். 9ஆம் அதிபதியாக இருந்தால் சுபத்துவமாக இருந்தால் 70 மார்க். 10ஆம் வீடு 90 மார்க். 11ஆம் வீடு இவ்வளோதாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. சிம்மத்திற்கு லக்னத்தில் 2 டிக், 1 டிக், 1.5 டிக், 2 டிக், 1.5 டிக், 3 டிக், 1.5 டிக், 1.5 டிக், 2 டிக், 3 டிக், 2 டிக், 1 டிக். இதை ஏன் இப்படி கொடுத்தேன்றதை அப்படியே யோசிச்சுக்கணும். இவ்வளோ தூரம் லெக்சர் கொடுத்துட்டேன். பாவரையும் சுவரையும் பிரித்து சொல்லிவிட்டேன். ஆக இந்த அமைப்புகளில் செவ்வாய் இருந்தால் எப்படி? 6இல் மறைந்திருக்கிறார் 90. சிம்மத்தில் சுவராக இருக்கிறார், லக்னத்தில் பரவாயில்லை. 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருக்கிறார், ஆகவே இதற்கு நிகராக 90 மார்க் கொடுக்குறேன். இந்த திக்பலத்திலையும் சுவர் வீட்டில் இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் மைனூட்டா வருவேன். அப்படி திக்பலம் ஆனாலும் சுமத்துவோம். இங்கே 70 மார்க். 11ஆம் இடத்துல செவ்வாய். 9ஆம் அதிபதியாகி அந்த 2, 9, 11 கனெக்ட் வந்திருக்கும். 9ஆம் அதிபதியாகி 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியோட வீட்டோடு கனெக்ட் ஆகிறார். 9ஆம் அதிபதியாகி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். இங்கே 2ஆவது அதிபதியோட சேர்ந்தது தான் மகாதன யோகம். ஆக புதன் அறிவு கணிதம் கம்ப்யூட்டர் செல்போன் நெட்டு பேசிக்கிட்டு இருக்கிற யூடியூப் சிஏ அறிவு சார்ந்த தொழில்கள் எல்லாம் முதல் நாளே அறிவு கணிதம் கம்ப்யூட்டர் செல்போனு நெட்டு எல்லாம் வந்துருச்சா? வானவியல் எல்லாமே சரி. லக்னத்தின் புதன் திக்பலம் 90 மார்க். இங்கே 40 மார்க். இங்கே 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் 70 மார்க். இங்கேயும் 70, 2.5, 80 மார்க் வரைக்கும் வருவேன். 5ஆம் இடம் 2.5 மார்க் கிட்ட வருவேன். இங்கே 6இல் அவரும் மறைந்து நீச்சமானாலும் கூட பாவத்துவம் அடையாமல் இருக்கும்போது நல்ல அமைப்பு. பாவத்துவம் அடையக்கூடாது. இங்கே திக்பலம் இதோட வெட்டு வந்துடுறாரு. 8இல் மறைந்தாலும் கூட பரவாயில்லை, நட்பு வீட்டில் இருக்கிறாரு. இங்கே 3 டிக், இங்கேயும் 2 டிக், இங்கே 3 டிக், இங்கே 1 டிக், இங்கே 2 டிக். இவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, சிம்மத்தில் இங்கே 12ல மறைஞ்சு அவருக்கு உச்சத்துக்கு 2 டிக்கு கொடுத்துருக்குறேன், இங்கே 3 டிக் கொடுத்துருக்குறேன். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்?